அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024-25 கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெறும் மாணவர் விவரங்களை வந்து இனி சொல்லிடத்தில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எவ்வாறு நம்ம வந்து அப்டேட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் போட்டியில் எவ்வாறு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அடுத்தது டீமாக வந்து செயல்படக்கூடிய போட்டியில் வந்து எவ்வாறு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து ஒரு மாணவர் வந்து கலந்துக்கலாம், குழுவாக இருக்கக்கூடிய போட்டியில் வந்து 2 வந்து மாணவர் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதிரி கொடுத்துருப்பாங்க, டச் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. அதில் கீழே வந்துருங்க. அதில் காம்படிஷன் அப்படிங்கிற காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கலைத்திருவிழா 2024-25 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து கிளாஸ் கீழே வந்து டவுன் ஏரமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு கிளாஸ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் 1-2 அப்படின்னும், கிளாஸ் 3-5 அப்படின்னும், கிளாஸ் 6-8 கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் 9-10 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 11-12 கொடுத்துருப்பாங்க. உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பு இருக்கோ அந்த வகுப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 3-5 அப்படிங்கிற கிளாஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே டைப் ஆஃப் காம்படிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இண்டிவிஜுவலாக டீமான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம டீமாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம், இண்டிவிஜுவல்னாலும் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் டீம் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ஈவெண்ட் கேட்டிருப்பாங்க. அதில் அந்த வகுப்புக்கு என்னென்ன போட்டிகள் இருக்குதோ அந்த போட்டிகளை அந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் எந்த போட்டியில் வந்து அந்த மாணவன் வந்து கலந்துக்கிறாங்களோ அந்த போட்டியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாறுவேட போட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பங்கு பெறுவோர் விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆட் பார்ட்டிசிபென்ட்னு அந்த காலத்தை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டிங்க அப்படின்னா மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் வந்து அந்தந்த வகுப்பில் இருக்கோ அதெல்லாம் எந்தெந்த மாணவர்கள் போட்டியில் பங்கு பெறாங்களோ அவங்களுடைய நேம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்தந்த போட்டிகளுக்கு எந்தெந்த மாணவர் நம்ம செலக்ட் பண்ணுமோ அந்த மாணவர் பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவர் நேம் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரிங்களா, ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த போட்டிக்கான மாணவர் விவரங்கள் வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இதை வந்து வியூ பார்க்கறதுக்கான கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு மாணவன் வந்து நம்ம தவறுதலாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் வந்து நம்ம பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண மாதிரி ஒரு செக் பாக்ஸ் உங்களுக்கு வரும் மாணவர் நேம் லிஸ்ட் பக்கத்தில். அப்போ எந்தெந்த மாணவர் இதில் பங்கு பெறலை தவறாக ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அந்த செக் பாக்ஸில் அந்த மாணவர் நேம் பக்கத்தில் டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிவிட்டு எந்தெந்த மாணவர் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவர் நேம் லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். சரிங்களா, இது மாதிரி வந்து தனிப்பட்ட போட்டியில் வந்து மாணவர்களோட நேம் லிஸ்ட் வந்து நம்ம ஆடும் செய்துக்கலாம். தவறாக ஆட் பண்ணியிருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அடுத்தது டீமை வந்து எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டீம் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். இதில் வந்து டைப் ஆஃப் ஈவெண்ட்டில் என்னென்ன டீமில் என்னென்ன போட்டி இருக்குதோ அந்த வகுப்புகளுக்கு அப்படிங்கிறது நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த போட்டியில் வந்து மாணவனை இது பண்ணுறீங்களோ அந்த மாணவனுடைய இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. தேர்ந்தெடுத்துட்டு அந்த டீமுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து ரெட் டீம் அல்லது ஒயிட் டீம் அல்லது க்ரீன் டீம் இது மாதிரி வந்து டீமோட நேமை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரெட் டீம் அப்படிங்கிறத வந்து நேரத்தில் டைப் பண்ணிவிட்டு ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். பங்கு பெறுபவர்கள் விவரங்கள் கொடுத்துறேன். அதில் வந்து நேம் லிஸ்ட் நமக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து எத்தனை பேர் வந்து குழு போட்டியில் கலந்துக்கிறாங்களோ அவங்க நேமை வந்து பக்கத்தில் செக் பாக்ஸ் வரும். அந்த செக் பாக்ஸை பக்கத்தில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் ஏதாவது தவறுதலாக மாணவர் நேம் இணைச்சிருந்தா அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டீமை பொறுத்தளவில் டெலிட் பண்ண முடியாது, டீமோட நேம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மாணவர்கள் நேம் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஒரு தவறாக ஒரு மாணவனை வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எடிட் பண்ணி வேறு மாணவனை வந்து நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிவங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் வந்து தவறுதலாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அதனால் தவறுதலாக இருக்கிற மாணவனை வந்து நீக்கிட்டு நான் புதிய மாணவர்களை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மறுபடியும் புதிய மாணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல புதிய மாணவர்கள்ங்கிற இடத்துல மடியும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு மடியும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னா மடியும் நான் வந்து வியூ பார்த்துக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டீமை வந்து நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. மாணவர்கள் நேமம் வந்து சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்ம வந்து
2024-25 கலைத்திருவிழா போட்டிக்கான விவரங்களை வந்து நம்ம எமிஸ் வளையத்துலேருந்து அப்டேட் செய்ய வேண்டும். முதல்ல வந்து மாணவர் நேம் லிஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கணும், சரிங்களா? அதில் பள்ளி அளவில் வெற்றி பெற்றவர்கள் வந்து நம்ம வட்டார அலுவலகத்துக்கு நம்ம அனுப்ப வேண்டும். இந்த கண்ணொளி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.